ஏ அந்யாசியா காய்ஸ் வெல்கம் டு ஆர் விஸ் சேனல் மாஸ்டர்சன் அப்படிங்கிற கேட்ராமாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அண்ட் இது செவன்டீன்த் எபிசோடோட செகண்ட் பார்ட் இந்த எபிசோடுக்காக உங்களை ரொம்ப நாளாக வெயிட் பண்ண வச்சுட்டு நினைக்கிறேன் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்லை இல்லை ரொம்பவே லேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் லேட் ஆகுது ஏன் இதை விட லேட் ஆகுன்னு சொல்ல வரியா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போடுறதுக்கு ட்ரை பண்றது ஒரு தடவை மன்னிச்சிடுங்களேன் பிளீஸ் சரி வாங்க அப்படியே டேரெக்டா கதைக்குள்ள கூட்டிட்டு போய் உங்களை கூல் பண்ணிடுறான் ஹானா உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா அப்போ கிம் ஹானாவை பாக்குறதுக்காக அங்க வராரு ஹானா கிம் கிட்ட ஒரு வழியா என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா அண்ட் இதுக்காக இங்கிலாந்து போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டே விசாரிச்சிருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாவே கேட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கு கிம் வந்துட்டு ஹானா ஹீஜியோட ஆக்சிடென்ட்ல உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கறேன் அப்படி முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா இங்கே கட் பண்ண நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஸோ அவர் ரொம்பவே சேடாக வந்துட்டு இருக்காரு ஆக்சுவலி அவருக்கு சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு மனசுல ஆனால் யார்கிட்டயுமே சொல்ல முடியலையேன்ற வேதனையில வந்துட்டு இருக்காரு அண்ட் நம்ம டியாங்ஷில் கிட்டே இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் இல்லையா ஸோ அதனால அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி சேடாகவே வந்துட்டு இருக்காரு என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல அப்போதான் நம்ம செக்ரட்டரி கிம்ம பார்க்குறாரு நம்ம ஹீரோ அவருக்கு அவ்வளோதான் சும்மா பல நாள் பசியில் இருந்த கேட்டுக்கு கேரட் அல்வா கிடைச்ச மாதிரி அவ்வளோ ஹாப்பி ஆயிடுறாரு மனுஷன் கிம் உங்ககிட்ட நான் நிறைய விஷயத்தை பத்தி பேசணும் வழியே நீங்க நீங்கள் வந்துட்டீங்க அண்ட் உங்களுக்கு தெரியுமா என்னோட மெமரிஸ்லாம் எனக்கு திரும்ப கிடச்சிருச்சி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு கிம் வந்து எனக்கு தெரியும் அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் சரி வாங்க என்னோட கேபின் உங்ககிட்ட சில விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அதுக்கு கிம் நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுன்றாரு ஓகே சொல்லுங்க அப்படிங்கிறாரா நம்ம ஹீரோ அதுக்கு கிம் சொல்கிறாரு இது வந்து ஹீஜூ பற்றின விஷயம் ஹீரோ சேட் சரி ஓகே இது ஹீஜூவோட ட்வின் சிஸ்டர் பற்றின விஷயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு கிம் ஆமாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா ஹீஜோ ஹானாவோட அங்கிளே நான் தான் அப்படின்னு சொல்றாரு அண்ட் இது கேட்ட மனசம் பயங்கர ஷாக் ஆயிடுறாப்ல அப்படியே கட் பண்ண நம்ம டியான்ஷிலும் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இதே விஷயத்த கிங்ஸ்லி நம்ம டியான்ஷில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம டியான்ஷிலும் ஓகே இந்த விஷயத்தலாம் எல்லாம் கேள்விப்பட்டா கண்டிப்பா மாஸ்டர் ஜுவாங் ரொம்பவே கஷ்டப்படுவாரு அதோட அவருக்கு இந்த விஷயத்துல நம்மளோட உதவி கண்டிப்பா தேவைப்படும் சொல்றாங்க நம்ம டியான்ஷில் கட் பண்ண நம்ம ஹீரோ செக்ரட்டரி கிம் அப்புறம் ஹேனா மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்பதான் ஹேனா வந்து எல்லாம் எல்லாம் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலி ஹேனா வந்துட்டு ஹீஜுவை பார்க்கறதுக்காக கொரியாவுக்கு வந்திருப்பாள் அந்த ஆர்ஃபனேஜுக்கு அங்கே வந்துட்டு ஹீஜுவையும் மீட் பண்ணிடுவா அண்ட் ஹீஜூ வந்துட்டு அவளோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தை பத்தியும் ஹேனா கிட்ட சொல்லுவா அப்போதான் வந்து நம்ம ஹீரோவை பத்தி சொல்லுவோம் ஹீரோ பாருங்க அங்கே லைப்ரரியில உட்காந்துருக்காரு அண்ட் அவர் பார்த்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லா விஷயத்தையும் ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பணக்கார வீட்டு பையன் இல்லையா அந்த ஆர்ஃபனேஜுக்கு கிறிஸ்மஸ் டைம்ல மட்டும் வருவாங்க ஸோ வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ புடிக்க ஆரம்பிச்சிருந்தா ஆனா இதை போயிட்டு அவர்கிட்ட சொல்ல முடியல எல்லா விஷயத்தையும் ஹீஜூ ஹானா கிட்ட சொல்லிக்கிட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த தான் வந்து ஹீஜுக்கு உங்களை பிடிச்ச மாதிரி எனக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஹானா அதுக்காக தான் உங்களை பாக்குறதுக்காக நான் திரும்ப வந்தேன்னு சொல்றேன் அதோட என்னோட கிம் என்னை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாரு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் நான் இங்க வரத்துக்கு அப்படின்னு சொல்றேன் நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி நம்ம கிம் பாக்குறாரு அண்ட் கிம் ரொம்பவே சோகமா உட்கார்ந்து கிம் கேக்குறாரு ஹீஜுக்கு என்ன நடந்துச்சு நீ சொல்லவே மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு ஹானா சொல்றா எனக்கும் சரியா தெரியல ஆனா அவ இறந்ததுல எனக்கும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு நான் கொரியால இருந்து திரும்ப கிளம்பும் போது அவகிட்ட சரியா குட் பை கூட என்னால சொல்ல முடியல ஆனா அதுக்குள்ள அவ இறந்து போயிட்டாங்கிற நியூஸ் தான் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அண்ட் இதை கேட்டுட்டு கிம் ரொம்பவே சோகமாயே ஆள ஆரம்பிக்கிறாரு அண்ட் நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ இவரும் சொல்றாரு நடந்த எந்த உண்மையும் எனக்கு தெரியாது ஆனா நீ சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உண்மைன்னு நம்புறேன் நீங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு கட் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு செக்ரட்டரி கிம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு கிம் அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கிம்மோட முகத்தையே பார்க்கல அப்படி திரும்பி உட்கார்ந்து இருக்காரு அண்ட் நம்ம கிம் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹீஜூ இறந்து போன விஷயம் எனக்கு தெரிஞ்சது நான் உடனே ஹீஜுக்கு என்ன நடந்துருக்கும் அண்ட் இதுல உங்களோட பேரும் இன்வால்வ் ஆயிருந்தது அதனால உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன் ஆனா உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது நீங்க ரொம்பவே பயந்து போயிருந்தீங்க அதோட அந்த சின்ன வயசுல நீங்க அவ்வளவு கஷ்டத்தை நீங்க உங்க மனசுல சுமந்துகிட்டு இருந்ததை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பத்துல இருந்து நான் உங்க சைட்ல தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் அண்ட் இந்த விஷயத்த நான் இவ்வளவு லேட்டா சொன்னதுக்கே நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கோவமா போதும் நிறுத்துங்க நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் போதும் அப்படின்னு சொல்றாரு அதோட நம்ம ஹீரோ சொல்றாரு உங்களுக்கு தெரியும் இல்ல கிம் நான் சின்ன வயசுல இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டிருக்கேன்னு அண்ட் மட்டும் தான் நான் வந்து எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோட அப்பாவுக்கு ஈக்குவலா நான் உங்களை மதித்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு இப்போ கூட இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு அண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு கிம் ரொம்பவே கஷ்டமாயிடுது சரி ஓகே இதே குற்ற உணர்வோடு நான் இங்கே இருக்க விரும்பல அண்ட் இது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் நீங்க சொன்னீங்கன்னா இங்க இருந்து நான் கிளம்பிடுறேன்னு சொல்றாரு அதுக்கு நம்ம இப்போ சொன்னதையே செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கிம் ரொம்ப சோகமாக இருந்து கிளம்புறாரு அண்ட் கிட்டத்தட்ட அவருக்கு அழுகையே வந்துடுது கண்ணெல்லாம் கலங்கிடுது அண்ட் அங்கே நம்ம ஹீரோவும் ரொம்ப சேடாக உட்காந்துருக்காரு அண்ட் அவருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம் இங்கே கட் பண்ண ஹேனாவும் செக்ரட்ரிக்கும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் ஹேனா வந்து சொல்லிக்கிட்டே வரா இந்த மாதிரி உங்களால் தான் நான் வந்துட்டு இங்கே இவ்வளோ நாள் இருக்க முடிஞ்சது உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்டில் நம்ம டியாங்ஷல் வந்துகிட்டு நம்ம செக்ரட்டரிக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நிற்கிறாரு ஹீரோ என்னை பார்த்துட்டு அண்ட் போயிட்டு பேசுகிறாரு நம்ம டியாங்ஷல் கிட்ட அண்ட் எனக்கு தெரியும் டியாங்ஷல் இப்போ கிங்ஸில் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அண்ட் நீயும் நம்ம ஜுவாங் நினச்ச மாதிரி என்ன தப்பாக நினச்சிட்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டியாங்ஷில் நம்ம டியாங்ஷில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் ஹீஜுவை நிறைய முறை பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு தடவை கூட உங்களை பற்றி அவர் தப்பாக சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹேனாவை பார்க்குறாங்க அண்ட் ஹேனா வந்துட்டு இது ஹீஜுவோட ஆன்மாவை பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறா அதுக்கு நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் பார்த்தேன் ஹீஜு அந்த கல்பிரிட்டை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இதை கேட்டுட்டு நம்ம கிம்ஸ் சேட் ஆயிடுறாரு அண்ட் அந்த ஹேனா சொல்றா ஒரு கோஸ்டே ஒரு கல்பிரட்டுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குதுன்னா கண்டிப்பா அவங்களை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறா அண்ட் நம்ம ஹீரோயின் அப்படியே ஹேனாவை திரும்பி பார்த்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க ஆக்சுவலி அன்னைக்கு ஹீஜுவோட ஆன்மா வந்து பேசிருக்கும் நம்ம டியாங்ஷில் கிட்ட அப்ப வந்துட்டு அந்த கல்பிரட்டை நான் பிடிச்சு காட்டுறேன் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்ட் இந்த விஷயத்த தான் நம்ம ஹீரோயின் வந்து நினைச்சு பாக்குறாங்க ஆக்சுவலி ஹீஜு வந்து இப்போ கல்பிரட்டை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம ஃபியான்ஷியல் கிம் கிட்ட இந்த மாதிரி இந்த விஷயத்த பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது ஹீஜூக்கு வந்து இதுதான் விருப்பம் அண்ட் இதை தான் நான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கட் பண்ணால் நம்ம ஹீரோவையும் கிங்ஸ்லேயும் காட்டிகிட்டு இருக்காங்க அண்ட் கிங்ஸ்லி சொல்கிறாரு இந்த மாதிரி ஹீஜுவோட கேஸை நம்ம ரீஓபன் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணி ஆகணும் அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது உங்களோட பர்மிஷனும் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு எனக்கு இதில் எந்த உடன்பாடும் இல்லை அண்ட் இதை விஷயத்தை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியாச்சு நான் ஹேண்ட் இதை பற்றி பேசிட்டேன் இது இதோட முடிச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் நம்ம கிங்ஸ்லி விடுற மாதிரியே இல்லை ஷியாங்ஷல் கண்ணுக்கு இன்னமும் ஹீஜுவோட ஆன்மை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் ஸோ அப்படின்னா இன்னமும் இந்த கேஸ் வந்து சால்வ் ஆகலன்னு தான் நான் அர்த்தம் ஸோ அதனால கண்டிப்பாக நான் இந்த கேஸ் எடுத்து நடத்த தான் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோஸ் அம்மா டென்ஷன் ஆயிடுறாரு நீங்கள் என்னமோ பண்ணி முன்னாடி என் அப்பா சொல்லி என் முதுவுக்கு பின்னாடி தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ மட்டும் எதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு நம்ம கிங்ஸ்லீ இதை பாருங்க மாஸ்டர் ஜுவாங் நீங்கள் ஒரு வேலை எனக்கு எந்த பெர்மிஷனும் கொடுக்கலனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை இந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு கூட நான் வெளியே இருந்து இருந்த இந்த கேஸ்க்காக நான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அவ்வளோதான் நம்ம ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியல எல்லாத்தையும் சொல்லிட்டு கிங்ஸ்லயே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அண்ட் தான் நம்ம டியாங்ஷில் ஹீரோவை பாக்கறதுக்காக அவங்களுடைய கேபின்க்கு வந்துட்டு இருக்காங்க நம்ம டீ ஹீரோ கிட்ட பேசலான்னு வந்து நிற்கிறாங்க அண்ட் நம்ம ஹீரோ நம்ம பார்த்த உடனே சொல்லிடுறாரு இங்க பாரு டியாங்ஷில் எனக்கு உன்னை வெளியே போகணும்னு சொல்றதுக்கு விருப்பமே இல்லை அதனால நான் சொல்றதுக்கு முன்னாடியே இங்க இருந்து கிளம்பி போயிடு ஒரு வேளை நீ ஹீஜோவை பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன்னா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசிடாத நான் எதை கேட்கறதுக்கும் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம டியாங்ஷில் மாஸ்டர் ஜுவாங்க நாங்கள் பாருங்க என்னோட ரேட் ரேடாரை நான் இப்போ ஆன் பண்ணட்டுமா என்னோட டென் மில்லியன் ரேடாரை நான் வந்து இப்போ யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஹீரோ இதுக்கு எந்த அவசியமுமே இல்லை நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் நம்ம தியாங்க்சில் ரொம்பவே சோகமாயிடுறாங்க நம்ம ஜுவாங் இப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு இறந்து போனதாக நினச்சிட்டு ஒரு ப்ளேஸில் இருந்தேன் தியாங்க்சில் அப்போ நான் ஒரு புக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் அண்ட் அந்த டைமில் நான் ஹீஜுவையும் பார்த்தேன் எனக்கு அந்த புக்கை படித்து முடித்த உடனே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது எனக்கு யார் மேலேயுமே கோவ பண்ணணுன்னு தோண மாட்டேங்குது அது தான் எனக்கு இப்ப ஹீஜு கூட வெறுக்கிறதுக்கு தோணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப எனக்கு யார் மேலேயும் கோவமும் இல்லை யார் மேலேயும் வெறுப்பும் இல்லை நான் ஒரு அமைதியான லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிடுறேன் அதுக்கு நம்ம டி ஆங்ஷல் ஆனா எனக்கு இப்போவுமே ஹீஜு என்னோட கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை அந்த கல்பிரட்டை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக அவ முன்னாடி வந்துகிட்டு இருக்கலாம் டி ஆங்ஷல் இப்போ பாரு டி ஆங்ஷல் எனக்கு அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை கேஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஹீஜூ தான் வந்து கிரிமினல் அண்ட் நான் தான் விக்டம் இதோட முடிஞ்சிருச்சு எல்லாமே அண்ட் இதுக்கப்புறம் இதை பற்றி பேசவே வேண்டான்னு சொல்கிறாங்க அண்ட் நம்ம ஹீரோயின் ஆனான்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராங்க பட் அதுக்குள்ளே ஹீஜுவோட ஆன்மா வந்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் நிற்கு நம்ம டீயாங்ஷில் ஹீஜுவை பார்க்குறாங்க ஹீஜு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறா நம்ம ஹீரோ ரொம்பவே சேடாக சொல்லிகிட்ருக்கார் இந்த விஷயத்தெலாம் இதுக்கப்புறம் எந்த கல்புரட்டையும் எனக்கு பிடிக்க வேண்டாம் எனக்கு எந்த மடியும் வேண்டாம் ஹீஜு யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாலோ உங்களை காப்பாற்றிட்டு இருக்கட்டும் எனக்கு யாருமே வேண்டான்ற மாதிரி ரொம்ப சோகமாக பேசுகிறாரு அண்ட் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த ஹீஜு எதுவும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு நம்ம டியாங்ஷில் கிட்ட தலையாட்டுறாங்க அண்ட் நம்ம டியாங்ஷில் ரொம்ப சோகமாக நிற்கிறாங்களா அப்போ நம்ம ஹீரோ உனக்கு ஹீஜுவை பார்க்கறது பிரச்சனை நீ யாரையும் பார்க்கவும் வேண்டாம் எதையும் கேட்கவும் வேண்டான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்து நம்ம டியாங்ஷில் மேலே கையை வைக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் நின்றுட்டு இருந்த ஹீஜு அப்படியே மறைஞ்சு போயிடுறா அண்ட் நம்ம டியாங்ஷில் பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க நம்ம டியாங்ஷிலும் ரொம்ப சோகமாக பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க என்னோட அவங்களோட லைஃப் தான் வந்துட்டு ஒரு அமைதியே இல்லாமல் இருக்குது அட்லீஸ்ட் உங்களோட லைஃப் ஆச்சும் அமைதியாக இருக்கட்டும் அதோட என்னால் இப்போ வரைக்கும் ஆன்மாக்கள்லாம் பார்க்க தான் முடியுது ஸோ என்னால் இதுக்கப்புறம் அவங்கள தவிர்க்க முடியாது அதனால உங்களோட ஷெல்டர் இதுக்கப்புறம் எனக்கு தேவையும் படாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை வந்து எடுத்து விடுறாங்க நம்ம ஹீரோக்கு சமக்கோம் வந்து ஒரு ரெண்டு கையாலையும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரி அவரோட பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு மாதிரி சோகம் அதுக்கப்புறம் கோபம் நிறைய அன்பு கலந்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்மையா பேசியிருப்பாப்ல ஹீரோ இவ்வளோ சொல்றாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற டி நீ அந்த கோஸ்டிங் பார்த்து பயந்துட்டு இருந்தா அவனுக்கு ஒரு நல்ல ஷெல்டரா இருந்தேன் எனக்கும் அந்த கோஸ்டிங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சியோ நீ வந்துட்டு என்ன ரொம்பவே அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு நான் உனக்கு இப்போ யூஸ்லெஸ் ஆயிட்டேன் டி ஆங்ஷில் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு அண்ட் நம்ம டி ரொம்ப சோகமா பாக்குறாங்க நம்ம ஹீரோவை நம்ம டி பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க மாஸ்டர் ஜூ நீங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல என்னோட லைஃப் ரொம்ப அமைதியா இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நான் உங்க கூட இருந்தா உங்க லைஃப் அப்படி இருக்காது அதனால தான் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேருமே வாழணும் ஆனா தனித்தனியா வாழணும் உங்களோட வாழ்க்கை வேற என்னோட உலகமே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதோட என்னால நீங்க கஷ்டப்படுறது என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலங்கிற மாதிரி நம்ம தியாங்ஷில் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க நான் இப்போ சொல்றேன் நீங்க இல்லாம என்னால வாழ முடியும் நல்லா நிம்மதியாவே வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தியாங்ஷில் நீ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு நான் நினைச்ச தியாங்ஷில் நான் இல்லாம உன்னால வாழவே முடியாது ஆனா எனக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது நீ இல்லாம தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸோ இந்த விஷயத்த நான் எப்படியாச்சும் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் இங்கிருந்து போயிட்டு டிய டியாங்ஷல் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க நின்றுட்டு இருந்தாங்க என்ன அறியாமலே நான் உங்க மேலே கோவப்பட்டுறோம்னு எனக்கு பயமா இருக்கு ஸோ அதனால நீங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுக்குறாரு அண்ட் நம்ம டியாங்ஷிலும் ரொம்ப சோகமா அப்படியே கலந்து கிளம்புறாங்க ஆனும் பார்க்குறேன் நம்ம டியாங்ஷில் வந்துட்டு அந்த டோரை விட்டு போற வரைக்கும் நம்ம ஹீரோவை திரும்பியே பாக்கலாம் நம்ம ஹீரோ போவோம் அப்படியே திரும்பி நின்றுட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க நம்ம டியாங்ஷிலும் ரொம்ப சோகமா தான் போயிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க கட் பண்ண நம்ம கிங்ஸ்லேயே அவங்களோட செக்யூரிட்டி டீம்மேட்ஸ்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு சோ ஆக்சுவலி அவர் என்ன சொல்றாருன்னா இன்னையோட எனக்கு வந்துட்டு லாஸ்ட் டே இந்த ஜாப் வந்து நான் குவிட் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாளும் உங்கள் கூட வேலை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தீங்க எனக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படி ஒரு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறாரு அப்போ அந்த செக்யூரிட்டியில் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து கேட்குறாங்க செக்ரட்டரிக்கும அவரோட ஜாபை வந்து விடுறதா இருக்காராமே அது உண்மையான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கிங்ஸ்லி ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அண்ட் இந்த செக்யூரிட்டிக்கு ஒரே குழப்பமா இருக்குது ஃபர்ஸ்ட்டு நடனால் டீங்ஷல் ஜாபுக்கு குவிட் பண்ணாங்க நெக்ஸ்ட் செக்ரட்டரி கிம் ஜாபை குவிட் பண்ணாரு இப்போ என்னன்னா நம்ம கிங்ஸ்லயும் ஜாபை விட்டு போறாரு இது எல்லாமே ஒரு மர்மமா இருக்கு என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட இவர் ஜாபை விட்டு போயிட்டாருன்னா நெக்ஸ்ட் அவரோட பொசிஷனுக்கு யார் வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்க கிங்ஸ்லி மாலை விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கிறாச்சு நம்ம செகண்ட் ஹீரோயின் டியா இரன மீட் பண்றாரு ஸோ அவங்க வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னோன்னே அப்படியே கட் பண்ணா வேற ஒரு லொக்கேஷன் ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லிட்டு இந்த மாதிரி நான் என்னோட மூவிக்காக நான் அப்ராட் போறேன்னு சொல்லிட்டு ஸோ நான் கிளம்ப போறேன் தான் உங்ககிட்ட பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன்றாங்க அதுக்கு நம்ம கிங்ஸ் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா சொல்றாரா நீ என்ன இவ்வளவு கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட இப்போ கூட ஃபீல் பண்ண மாட்டியான்ற மாதிரி கேட்கறாங்க இதுல எதுக்கு ஃபீல் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த தானே சொல்லியிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு சரி ஓகே அதெல்லாம் விடு எனக்கு வந்துட்டு இப்போதான் நான் கிளம்ப போறேன்ல அட்லீஸ்ட் ஒரு டின்னராவது என் கூட வாவேன் அப்படின்னு கேட்கறாங்க நம்ம டிஆர் சரின்னு சரி ஓகே அழா அதை வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அப்படியே கட் பண்ண அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க அப்படியே வெரைட்டி வெரைட்டியாக டிஷ்ஷஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அண்ட் நம்ம கிங்ஸ்லி கேட்குறாரு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ரெண்டு பேருக்காக ஒரு ஹோட்டலையே ரெண்ட்டு கிடப்பியா என்னன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு பரவாயில்ல வீடு ஒரு நாள் தானே நீ வந்ததே பெரிய விஷயம்ன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டி சரி ஓகே வெயிட் பண்ணு நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் எழுந்துட்டு போகிறாரு அப்போ நம்ம டி ஆயிரன் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்று அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுருவேன்னு நினச்சியா அப்படி ஈஸியாலாம் நான் உன்னை பிரேக்அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்கஹால எடுத்து அவங்க வச்சிருந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க என்ன ஒரு வில்லத்தனம் அண்ட் நம்ம கிங்ஸ்லி வந்து சரி ஓகே இந்த கூல் ஃபர்ஸ்ட் குடின்னு சொல்லிட்டு ஊத்தி ஊத்தி குடுத்துறாங்க நம்ம கிங்ஸ்லீவ் என்ன எதுன்னு கேட்காம குடுக்கறதெல்லாம் குடிச்சிட்டு அவ்வளவுதான் ஒரு பயங்கர டைட் ஆயிட்டு உட்காந்துருக்காரு அவ்வளவு போதில கூட தலைவன் தெளிவா பேசிக்கிட்டு இருக்காரு கொஸ்டினா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன கேக்குறாங்க இப்ப கூட உன் கண்ணுக்கு நான் அழகா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு நம்ம கிங்ஸ்லி சொல்றாரு ஏன் தெரியல எவ்வளவு முறை எனக்கு கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்க தெரியுமா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அவங்க கியூட்டா தெரிஞ்ச ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம கிங்ஸ்லி ஆனா என்ன பண்றது எதையுமே ரசிக்கிற நிலைமையில நான் இப்போ என்னோட டைம் மொத்தமா ஒருத்திக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன டியாயர்னுக்கு தெரிஞ்சிருது இவங்க வந்துட்டு டியாங்ஷில் பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நீ என்ன அவளுக்கு பாடி கார்டா எதுக்கு இப்படி வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அவளுக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படியே கிங்ஸ்லயே கோவப்பட்டு இந்த மாதிரி திட்டிட்டு இருக்கிறாச்சும் அவங்க கண்ணில் இருந்து அப்படி தண்ணியாக வந்துகிட்டு இருக்கு ஸோ அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கு கிங்ஸ்லி சொல்கிறாரு அவள் ஒரு வார்த்தை சொன்னால் அவளுக்கு பாடி கார்டை நான் வாழ்க்கை முழுக்க இருப்பேன் அவள் கூட இருக்கணும்னு நினைக்கல நான் அவளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து அவள் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்காளான்றதை நான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேனா எனக்கு போதும் கியாங்ஷில் ரொம்ப பாவம் அவள் எப்பவுமே அவளோட லைஃப்பில் பயந்துக்கிட்டே இருக்கு அவள் அந்த மாதிரி பயப்படும் போது ஒரு தடவை என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டாலாம் போதும் எங்கே இருந்தாலும் அவளை தேடி போயிடுவேன் அவன் முன்னாடி போய் நின்றுடுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு எவ்வளோ லவ் நம்ம கிங்ஸ்லிக்கு பாவம் அண்ட் நம்ம டியா அப்படியே உட்காந்துருக்காங்க ரொம்ப சேடா அண்ட் கட் பண்ண நம்ம டீயாங்ஷலையும் அவங்களோட சிஸ்டரையும் காட்டிட்டு இருக்காங்க நம்ம ஒரு முடிவு எடுத்து நம்ம டியாங்ஷல் மாதிரி எபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த பர்சனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல அண்ட் அந்த பர்சன் வந்துட்டு நம்ம டியாங்ஷெலாம் அப்ராடு கூப்பிட்ருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல சுற்றி பார்க்குறதுக்காக ஸோ அதுக்கு போகலான்னு சொல்லி முடிவு எடுத்துருக்குறாங்க அண்ட் இங்கே அந்த பர்சனை காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த காஃபி பேய்கிட்ட உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி டீ என்ன முடிவு எடுத்திருப்பா அவள் என் கூட வருவான்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே அப்படியே நம்ம டியாங்ஷில் நான் போகலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க சிஸ்டர் நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க ஏன்னா உன்ன மாதிரி எபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அவங்களால உன்னை புரிஞ்சிக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீ வந்துட்டு நீ லவ் பண்ணுற பர்சனை நீ என்ன பண்ண போற அவரை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுமான்னு சொல்லி அவங்க சிஸ்டர் கேட்குறாங்க எனக்கு தெரியலன்னு சொல்லி அவங்க ரொம்ப சேடாக இருக்காங்க நான் அவங்க சிஸ்டர் ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது ஸ்டேட் யூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்